ஸோ ஒரு குக்கரில் நெய் ஊற்ற போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிஆர்பி நெய். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். ஸோ இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் ஊற்ற போகிறேன். ஸோ பிரியாணியில் நெய் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும், வாசனையும் வேறு லெவலில் இருக்கும். இதோடு சேர்த்து நான் வந்து நார்மல் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நார்மல் ஆயில் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்கள் கோகனட் ஆயில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இது கோல்வினர் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வச்சு கூட நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேலி, அதுக்கப்புறம் கல்பாசி அண்ட் ஆல் தி ஸ்பைசஸ், ஸோ சினிமின் அதெல்லாம் போட்டுறேன். நீங்கள் வந்து ஏலக்காய் அதெல்லாமே கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதோட நான் வந்து மிளகு சேர்த்துருக்கேன் பிகாஸ் இட் டேஸ்ட் குட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 3 கிரீன் சில்லிஸ் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஃபார் அந்த காரத்துக்காக. ஸோ இதனால் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து எல்லாம் வந்து சில்லிஸ் அண்ட் ஸ்பைசஸ் வந்து அப்படி இதுவாகட்டும், நல்லா குக் ஆகட்டும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆனியன்ஸ். ஸோ 3 லார்ஜ் ஆனியன்ஸை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆனியன்ஸை வந்து நல்லா ஷார்ட் பண்ணணும். ஸோ நல்லா ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன்ஸ் வந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நல்லா குக் ஆகணும். ஸோ ஆனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் குக் ஆகிற வரைக்கும் ஸோ அடிக்கடி வந்து நடுவில் ஷார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. திஸ் இஸ் த கலர் பிரியாணிக்கு தேவை. ஸோ நல்ல ப்ரௌன் கலரில் இருக்குது. அண்ட் இது வந்து தீய வைக்கக்கூடாது. இட் ஷுட் பி நைஸ் கோல்டன் ப்ரௌன். அண்ட் இதோட சேர்த்து நான் வந்து 2 ஸ்லைஸ் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸோ டொமேட்டோஸ் நல்லா முஷியாக குக் ஆகணும். ஸோ இப்போ வந்து நல்லா ஷார்ட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நல்லா குக் ஆகட்டும். இதோட கொஞ்சம் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ தட் அந்த டொமேட்டோ வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோடு நான் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் டொமேட்டோஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நல்லா ஷார்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா குக் ஆகட்டும். அண்ட் எண்ணெய்லாம் வந்து சைடில் விடணும். டொமேட்டோஸ் குக் ஆனதுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு இன்டிகேஷன். ஸோ நல்லா குக் ஆகட்டும். இதோட பார்த்தீங்கன்னா நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து அளவுலாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ நிறைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஷார்ட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோஸ் வந்து நல்லா எண்ணெயை வெள்ள விட்டுருக்கு. ஸோ நல்லா குக் ஆகிருக்கு. ஆனியனும் சரி டொமேட்டோஸும் சரி நல்லா முஷியாக குக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான டைம் குக் ஆனதுக்கு. இப்போ வந்து மசாலா சேர்க்கறதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறோம். 1 ஹோல் டீஸ்பூன் நான் பாதி பாதியாக சேர்த்துக்கிறேன். ஸோ 1 ஹோல் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து குரியாண்டர் பவுடர். ஸோ 1 டீஸ்பூனுக்கு 2 ஹோல் டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தட் வந்து இந்த மசாலாஸ்லாம் வந்து கருகி போகாமல் இருக்கும். ஸோ நல்லா ஷார்ட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ மசாலாஸ்லாம் வந்து நல்லா ஆனியன் டொமேட்டோஸ் நல்லா கலந்து போகட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1/2 கேஜி ப்ரான்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ ஃபார் 2 கப்ஸ் ஆஃப் ரைஸ். ஸோ அந்த 2 கப்ஸ் ஆஃப் ரைஸுக்கு வந்து 1/2 கேஜி ப்ரான்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா ஷார்ட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ மசாலாஸ்லாம் நல்லா உள்ள கலந்துக்கட்டும் ப்ரான்ஸோட.
இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உங்கள் டேஸ்ட் படி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கல் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் பவுடர் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ கலந்து விட்டுருங்க. ஐ ஆம் சால்ட்டிங். ஸோ ப்ரான்ஸ் நான் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து விஸ்க் பண்ண கர்டை சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துக்கிட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அண்ட் இந்த கர்டை சேர்த்துக்கும் போது ஸ்டவ் வந்து சிமர் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஹை ஹீட்டில் வச்சா கர்டு வந்து கர்டில் ஆகிடும். ஸோ அதனால் வந்து சிம் ஹீட்டில் வந்து வச்சுக்கிட்டு யூ ஆட் த கர்ட். இப்போ ப்ரான்ஸும் மசாலாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் லீவ்ஸும் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு லீவ்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரியாணிக்கு. ஸோ சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை நான் சேர்த்துக்க போகிறேன். So 2 கப்ஸ் ரைஸுக்கு வந்து நான் 4 கப்ஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போது உங்களுக்கு சால்ட் கம்மியாக இருந்ததுன்னா இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே லைட்டாக கலந்து விடுங்க. ஸோ தட் அந்த ரைஸ் வந்து பிரேக் ஆகாது. இப்போது நான் க்ளோஸ் பண்ணி 2 விசில்ஸ்க்கு வந்து வைக்க போகிறேன் இந்த பிரியாணி. ஸோ இப்போ விசில்ஸ் முடிஞ்சிடுச்சு, ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. ஸோ திறந்து பார்க்கலாம். ஸோ யம்மி பிரியாணி இஸ் ரெடி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.